பயிர் சேதி விவரங்களை விரைந்து கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்திற்கு கோட்டாட்சியர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் மாண்டஸ் புயலால் சேதமடைந்த பயிர் சேத விவரங்களை அதிகாரிகள் விரைந்து கணக்கெடுக்க வேண்டும், பயிர் சேதங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். கூட்டத்தில் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் பாஸ்கரன், வட்டாட்சியர்கள் சண்முகம் சுந்தரம், சுமதி உட்பட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மின்சிக்கனத்தை வலியுறுத்தி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மின்சிக்கனத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மேற்பார்வை பொறியாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். சீதா கல்யாண மண்டபத்தில் தொடங்கிய இந்த பேரணியில் மின்சாரத்தை சேமிக்க நாட்டிற்கு உதவ வேண்டும் என பாதகங்கள் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதனையடுத்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மின்சார பகிர்மான வட்டத்தின் பொறியாளர்கள் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடையே மின்சிக்கனத்தை கடைபிடிப்பது குறித்து பல்வேறு வழிகாட்டு முறைகளை எடுத்துரைத்தனர். இதில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை புழல் அருகே புதிய நியாயவிலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற புதிய ரேஷன் கடை திறப்பு விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் புழல் சரவணன் தலைமை தாங்கினார். விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளராக மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் பொருட்களை வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அருந்தங்குடி கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவில் ஒண்டியலில் பனவனும் பணி நடைபெற்றது. 108 திவ்ய திருத்தலங்களில் முதன்மையாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலுக்கு வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் எனப்படுவது வழக்கம். அதன்படி ஒண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 48,29,243 ரூபாய் ரொக்கமும், 70 கிராம் தங்கமும், 465 கிராம் வெள்ளியும், 251 வெளிநாட்டு பணமும் கிடைக்கப்பெற்றது என கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். புலிலைன் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆரூர் உல்லாச நகரில் சுமார் 40 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கிடைத்தது. புகாரின் பேரில் செங்குன்ற வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று புலிலைன் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்செல்வி ரமேஷ் முன்னிலையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவரை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றி அரசு நிலத்தை மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டி நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் அரசில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி ஆகிய 3 பள்ளிகளில் போட்டிகள் நடைபெற்றன. அப்போது நடனம், ஓவியம், நுண்கலைகள், இசை, பலகுரல் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் மாவட்டத்தில் 100 மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 3,500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வள்ளூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வள்ளூரில் தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகமும் இணைந்து கூட்டு நடவடிக்கையாக 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வருகிறது. இந்நிலையில் 3வது அலகில் கொதிகலனில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை அனல் மின் நிலைய அதிகாரிகள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.
மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு கமிட்டியினர் தைப்பொங்கல் அன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான விழா அழைப்புகளை கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர். உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வழக்கம் போல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு கமிட்டியினர் 2023 தைப்பொங்கலையொட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்கான அழைப்புதலை பிரதான விநாயகர் கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகளை துவங்கினர். வாடிவாசல் மற்றும் மஞ்சமலை ஆற்றுப்பகுதியை சீரமைக்கும் பணிகளை விரைவில் துவங்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என கமிட்டியினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சித்தூர் மாவட்டம் பங்குராபாளையம் மண்டலம் வனப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் நீர் அருந்திய யானை மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. பங்குராபாளையம் பகுதியில் உள்ள வயலுக்கு ஆழ்துளை மோட்டார் வழியாக நீர் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெண் யானை ஒன்று மோட்டார் அருகே இருந்த கம்பியை தாண்டி சென்று அங்கிருந்த நீரை அருந்தியுள்ளது. அப்போது மின்சாரம் தாக்கி யானை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் யானையை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டாஸ்மாக் மதுக்கடை சுவற்றில் துளையிட்டு மது பாட்டில்களை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருத்தணி அடுத்த சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே மாமனூர் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடையின் பின்புறம் சுவற்றை துளையிட்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 150 மது பாட்டில்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கனகமசத்திரம் போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த ஆனந்தன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கொரக்கம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரது மகன் ஆனந்தன் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையான இவர் வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்துள்ளார். இதுகுறித்து போலீசார் தகவல் கிடைக்கவே சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது கஞ்சா செடி இருப்பதை கண்டறிந்து அதை பிடுங்கி எரித்தனர். மேலும் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிராம் கஞ்சா மற்றும் 10 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து ஆனந்தனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பூந்தமல்லியில் 6 போல் ஓடும் கழிவு நீரை அகற்றாத நகராட்சி ஆணையரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு, பொன்னியம்மன் நகர், சிஆர்எம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீரோடு கழிவு நீர் அதிக அளவில் தேங்கிவிட்டது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் கழிவு நீரை அகற்றவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நகரமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து நகராட்சி ஆணையர் அறையை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நகராட்சி ஆணையர் நாராயணன் கழிவு நீரை அகற்றும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.